இந்தியாவோட லார்ஜஸ்ட் கார் மேக்கர் மாருதி சுசுகி வந்து ஃபர்ஸ்ட் டைமாக குளோபல் என்கேப்பில் அவங்களோட ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து 5-star குளோபல் என்கேப் வந்து ரிசீவ் பண்ணியிருக்குது, 5-star ரேட்டிங். அது வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரெண்டிங்கில் வந்து ஆன்லைனில் கண்டிப்பாக ஷார்ட்ஸில் இமேஜஸில் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் என்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த 5-star ரேட்டிங்கான ஒரு சின்ன அனாலிசிஸ், கூடவே வந்து ஒரு குறிப்பிட்ட டெஸ்டிங் அதாரிட்டி வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு சில க்வெஸ்சன்ஸ், அதுக்கப்புறம் வந்து இன்னொரு அந்த மாருதி பண்ணதுலேயே ஒரு சின்ன நெகட்டிவ் சைடாக வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தையுமே வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட் டைமாக வந்து ஒரு மாருதி சுசுகி ப்ராடக்ட் வந்து 5-star குளோபல் என்கேப்பில் வாங்கியிருக்குது. நீங்கள் வந்து 5-star ரேட்டிங் இதுக்கு முன்னாடி வந்து எஸ்கிராஸ் வாங்கியிருக்குதே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, ஆசியான் என்கேப்லேயும் யூரோ என்கேப்லேயும் தான் வந்து எஸ்கிராஸ் வந்து 5-star வாங்கிடுச்சு. அதுலேயும் இந்த டிசைரை பொறுத்தவரை குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டிசைர் வந்து பேஸ்ட் அவுட் ஆஃப் தி ஹார்ட் டெக் பிளாட்ஃபார்ம். என்னென்னா குளோபல் சி பிளாட்ஃபார்ம் தான் இந்த எஸ்கிராஸ் அப்புறம் பிரெஸ்ஸா எல்லாமே வந்து, அது எல்லாமே வந்து கொஞ்சம் கூட வெயிட் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம், அல்ட்ரா லைட் வெயிட்டான ஒரு பிளாட்ஃபார்மாக தான் வந்து ஹார்ட் டெக் பிளாட்ஃபார்ம் இருந்து, அதில் தான் வந்து அந்த வேகனாரோட 1-star எஸ்பிரஸோ இப்படிப்பட்ட கார்ஸோட 0-starsலிருந்து 2-star வரைக்கும் தான் மேக்ஸிமம் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த இதுவுமே அந்த நெகட்டிவிட்டியுமே வந்து ஹார்ட் டெக் பிளாட்ஃபார்ம் மேலே கன்சிஸ்டண்டாக இருந்த ஒரு விஷயம் தான். ஸோ இவங்க வந்து இந்த அப்கிரேடட் டிசைர், அதாவது 4th generation டிசைரில் வந்து என்னென்ன சேஞ்சஸ் மேஜராக பண்ணியிருக்காங்க இந்த 5-star வரைக்கும் வர்றதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 6 airbags ஸ்டாண்டர்ட், ESP, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி சேஃப்டி ஃபீச்சர்ஸ் கொடுத்து, கூடவே வந்து வண்டியோட அந்த ஓவரால் வெயிட் வந்து 55 kilos வந்து ஜாஸ்தியாக இருக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, எக்ஸிஸ்டிங் டிசைரையுமே வந்து அவங்க டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எக்ஸிஸ்டிங் அதாவது ஓல்டு டிசைர் அப்படிங்கும்போது, அந்த 3rd generation டிசைரோட அந்த டெஸ்டிங் அந்த வெயிட் வந்து பார்த்தோம்னா 1098 kilos, பட் இது வந்து இந்த 4th generation டிசைரில் பார்த்தோம்னா 1153 kilos வந்து இந்த 4th generation டிசைரில் வந்து வருது. ஸோ அதனால தான் அந்த மேஜரான அந்த ரேட்டிங் டிஃபரன்ஸுமே வந்து, ரேட்டிங்கை பொறுத்தவரை அடல்ட் ஆக்குப்பென்ஸுக்கு வந்து உங்களுக்கு 34 points மேக்ஸிமம், அதில் வந்து 31.24 வந்து ஸ்கோர் பண்ணியிருக்குது. சைல்டுக்கு வந்து 49 மேக்ஸிமம், அதுக்கு வந்து 39.20 ஸ்கோர் பண்ணியிருக்கிறதுனால இந்த 4-star வந்து சைல்டு ஆக்குப்பென்ஸு கிடைக்கும். ஸோ 5 and 4 வந்து இதோட சேஃப்டி ரேட்டிங். அதுக்கப்புறம் மேஜராக அவங்க டெஸ்ட் பண்ணியிருக்கிறதுனா அந்த சைடு போல் இம்பேக்ட் டெஸ்ட்டு, பெடஸ்ட்ரியன் டெஸ்ட், அதாவது ஒரு பெடஸ்ட்ரியன் மேலே மோதுறோம்னா அவங்களோட காலுக்கு என்ன ப்ரொடெக்ஷன் இருக்கும், அவங்க தலை வந்து பானட்டில் விழுந்துச்சுன்னா என்ன மாதிரி ப்ரொடெக்ஷன் இருக்கும், எல்லாமே வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. மல்டிபிள் வேரியன்ஸ் வந்து இந்த அக்ராஸ் டெஸ்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரண்டல் இம்பாக்டுக்கு ஒரு கார் யூஸ் பண்ணியிருந்தாங்க, அது பேஸ் மாடல். அதுக்கப்புறம் வந்து மூவபிள் அந்த சைட் பேரியர், அதுக்கு வந்து ஒரு கார் யூஸ் பண்ணியிருந்தாங்க. சைட் போல் டெஸ்ட்டுக்கு ஒரு ரெட் கலர் கார் யூஸ் பண்ணியிருந்தாங்க. பெடஸ்ட்ரியன் அப்புறம் ஹெட்டுக்கு வந்து இன்னொரு கார் யூஸ் பண்ணியிருந்தாங்க, அது வந்து ஒரு மிட் வேரியன்ட் மாதிரி தெரிஞ்சிச்சு. என்னென்னா அந்த வீல் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கார்ஸ் என்னென்னா, ஆப்வியஸ்லி ஒரு கிராஷ் முடியும் போது அது வந்து நமக்கு ஆன் அவுட் தான், யூஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இன்னொரு மேஜரான சேஃப்டி ஃபீச்சர் அப்படின்னு பார்க்கும்போது, 3-point சீட் பெல்ட் வித் வார்னிங் வந்து எல்லா சீட்ஸுக்குமே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஐசோஃபிக்ஸ் சைல்டு சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஐசைஸ் அப்படிங்கிற ஒரு நியூ ஸ்டாண்டர்டையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து அந்த ஐசோஃபிக்ஸ் மாதிரி தான் அதோட மவுண்ட்டுமே வந்து, பட் அதை விட கொஞ்சம் பெட்டரான சைல்டு சேஃப்டி வந்து உங்களை அந்த சைல்டு சீட்டை மவுண்ட் பண்ணும்போது இருக்கும் அப்படின்னுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வந்து டீட்டெயில்டாக அந்த டெஸ்ட்டில் வந்து வந்திருக்கக்கூடிய அந்த ரிசல்ட்ஸை வந்து பார்ப்போம். ஸோ ஃப்ரண்டல் இம்பேக்டில் வந்து பார்த்தோன்னா, அதாவது கோ டிரைவருக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து அடிக்வேட்டான ப்ரொடெக்ஷன் இருக்குது. என்னென்னா ஹெட்டு அப்புறம் வந்து டைஸுக்கு வந்து க்ரீன், அதாவது குட் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு ரேட் பண்ணியிருக்காங்க. செஸ்ட் பகுதி அதுக்கப்புறம் வந்து கால் வந்து அடிக்வேட் ப்ரொடெக்ஷன், அதாவது எல்லோ வந்து மார்க் பண்ணியிருக்கிறாங்க. ஆன் தி அதர் ஹேண்ட் வந்து டிரைவருக்குமே வந்து அந்த செஸ்ட் மட்டும் வந்து மார்ஜினல் ப்ரொடெக்ஷனுக்கு வந்துருக்குது, மற்றது எல்லாமே வந்து சேமாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து அந்த ஃப்ரெண்ட் ஆக்குப்பென்ஸுக்கு வந்து மேக்ஸிமம் ப்ரொடெக்ஷன் வர்றது மாதிரி தான் ரேட்டிங் வந்திருக்கு. முக்கியமான விஷயமே என்னன்னு சொன்னோன்னா, அந்த பாடி ஷெல்லோட அந்த இன்டெகிரிட்டி, ஃப்ரண்டல் இம்பாக்டில் வந்து அந்த பாடி ஷெல்லோட ஸ்டெபிலிட்டி வந்து ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் கூட லோட், அதாவது இந்த டெஸ்டிங் வந்து 64 km/h வந்து ஒரு ஃபிக்ஸட் பேரியரில் கொண்டு மோதுறாங்க. இதை விட கொஞ்சம் ஸ்பீடு ஜாஸ்தினா கூட வண்டி வந்து அந்த ஸ்ட்ரக்சரை இம்பேக்டை தாங்கிறதுக்கான கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக டோர் வந்து, அதாவது டிரைவர் சைட் டோர் வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணும்போது நார்மலாக எந்த பிரச்சனையுமே இல்லாத வண்டியில் எப்படி ஓப்பன் ஆகுதோ அந்த அளவுக்கு வந்து அந்த இம்பேக்ட்லேயுமே அது ஈஸியாகவே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஆகிறது ஒரு பாசிட்டிவான விஷயம். அதுக்கப்புறம் சைட் மூவபிள் டிஃபார்மபிள் பேரியரில் வந்து பார்த்தோம்னா ஹெட், செஸ்ட் அப்புறம் வந்து ஹிப் ரீஜனுக்கு எல்லாத்துக்குமே வந்து க்ரீன் குட் ப்ரொடெக்ஷன் வந்து கிடைக்குது. சைடு போல் இம்பேக்டில் வந்து பார்த்தோம்னா ஹெட் அப்புறம் ஹிப்புக்கு வந்து குட் ப்ரொடெக்ஷன்,
நமக்கு செஸ்ட் ரீஜனுக்கு மட்டும் வந்து மார்ஜினலான ப்ரொடெக்ஷன், அடிக்கட்டான ப்ரொடெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறதுல வந்து ஓகேவான ரேட்டிங்ஸுமே வந்து வாங்கியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா மெயினாக வந்து ஆக்சுவலாக இந்த கண்டென்ட்டுமே வந்து நான் தனியாக தான் பண்ணிகிட்ருக்கேன், பட் பாட்காஸ்ட் மாதிரி நம்ம ஜிஎஸ் ஆட்டோமேட்டிக்ஸ் கௌரி பிரதர் கூட பண்ணணும் அப்படின்னு அவர் கேட்டபோது அவங்க வெளியில் ஒரு ஷூட்டில் இருந்ததுனால தான் பட் இம்மிடியேட்டாக பண்ண முடியல. ஸோ நானே வந்து பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அவங்களுமே வந்து தனியாக ஹாப்பியாக இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஃப்ராங்க்ஸ் பலினோ லான்ச் ஆன போதிலிருந்தே நிறைய ரிவ்யூவர்ஸும் சரி யூஸ் பண்ணுறவங்களும் சரி வந்து அவங்க சாலிடாக சொன்ன ஒரு விஷயம் வந்து பழைய மாதிரி மாதிரி இது கிடையாது, கண்டிப்பாக அந்த பலினோட செகண்ட் ஜென்ரேஷன்லேருந்து மேஜராக வந்து பாடி ஷெல்லில் வந்து அவங்க ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க, மற்றதை விட வந்து கண்டிப்பாக 4 stars வாங்கிடும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. கண்டிப்பாக நமக்குமே தெரியுது அந்த 2 cars இப்போ இருக்கிற அதே கண்டிஷனில் டெஸ்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக 4 stars வாங்குவோம். இந்த அப்கிரேட்ஸ் எல்லாமே, அதாவது 6 airbag ஸ்டாண்டர்ட், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், இந்த விஷயங்கள் எல்லாமே ஸ்டாண்டர்டைஸ் பண்ணாங்கன்னா பலினோ ஃப்ராங்க்ஸுமே வந்து 5 stars வந்து வாங்குறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஏன்னா பலினோவில் இப்போ வந்து பேஸ் 2 மாடலில் 2 airbags, டாப் 2 மட்டும்தான் வந்து 6 airbags வருது. ஃப்ராங்க்ஸ்லேயும் டெல்டா ப்ளஸ் ஆப்ஷனல் சீட்டா அல்ஃபா இந்த 3 வேரியண்ட்டில் தான் வந்து நமக்கு 6 airbags வருது. ஸோ அதுதான் வந்து அந்த டிஃப்ரென்ஸ். அந்த விஷயத்தில் வந்து கௌரி பிரதர் மாதிரி வந்து யூசர்ஸுக்குமே வந்து ஓகே நம்ம காருமே வந்து 100% சேஃப் தான், நம்ம சொன்னது வந்து இன்றைக்கி உண்மையாயிருக்கு அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸுமே வந்து எல்லாருக்குமே கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு டெஸ்டிங் அதாரிட்டிக்கு வந்து கொஞ்சம் ஒரு கொட்டு கொடுக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல்ரெடி வந்து நமக்கு மாருதியோட கார்ஸை வந்து அவங்க டெஸ்டிங்க்கு அனுப்பி அதோட விஷுவல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம், அந்த கிராண்ட் விட்டாராவோட டெஸ்டிங் விஷுவல்ஸ் எல்லாமே பார்த்தோம். ஆனால் கடைசி வரைக்கும் அந்த டாடா என்கேப் வந்து சாரி அந்த பாரத் என்கேப் வந்து அந்த ரிசல்ட்ஸை வந்து அவங்க எங்கேயுமே வெளியே விடலை. இதுலேயும் என்னோட ஒரு கெஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மாருதி இந்த நியூ டிசைரை வந்து குளோபல் என்கேப்புக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 75% சான்ஸ் இருக்குது பாரத் என்கேப்புக்குமே வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அட்லீஸ்ட் அவங்க ட்ரை பண்ணி பாரத் என்கேப் ஒருவேளை அதை தள்ளி வச்சுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த பாரத் என்கேப்போட ஒரு இன்டெகிரிட்டி அல்லது அவங்களோட ஒரு ட்ரஸ்ட்வர்தினஸ்ஸை வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே வருது. என்னென்னா இது வரைக்கும் பாரத் என்கேப் வந்ததுலேருந்து ரிசல்ட் வந்தது எல்லாமே வந்து டாடா கார்ஸ் அப்படிங்கிற அந்த நெகட்டிவிட்டி அவங்க மேலே இருக்குது. அதை விட்டுட்டு அவங்க கண்டிப்பாக மற்ற மேனுஃபேக்சரர்ஸோட ரிசல்ட்டையும் கண்டிப்பாக கொண்டு வந்து டெஸ்ட் பண்ணால் தான் ஒரு ஓப்பனான ஒரு கம்யூனிட்டியாக அந்த டெஸ்டிங் கம்யூனிட்டியுமே வந்து நம்ம அக்செப்டும் பண்ண முடியும். இனி மாருதி மேலே எனக்கு ஒரு நெகட்டிவான விஷயம் என்ன தோணுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நீங்கள் குளோபல் என்கேப் மாருதி நியூ டிசைர் ரிசல்ட்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கனாலே ஆக்கோ டிரைவ் அப்படிங்கிற சேனலில் வந்து அந்த மாருதியோட டெஸ்டிங் ரிசல்ட்ஸை வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒரு 7 minutes வீடியோ வந்துருக்குது. அந்த வீடியோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அந்த வீடியோவில் வந்து யாருன்னு பார்த்தோன்னா சித்தார்த் பட்டாங்கர். அவர் யார் அப்படின்னா முன்னாடியே வந்து NDTV-லாம் அந்த கார் அண்ட் பைக் ஷோ மாதிரி விஷயங்களில் வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறவர். இப்போ வந்து அவர் ஆக்கோ கூட அந்த ஆக்கோ இன்சூரன்ஸ் கம்பெனியோட ஒரு டைஅப்லேயும் வந்து இருக்கிறார் அப்படின்ட்டு தெரியுது அவரோட ப்ரொஃபைலெல்லாம் நம்ம பார்க்கும்போது. ஸோ அவரை வச்சு வந்து இந்த டெஸ்டிங்கை ஃபுல்லாக வந்து ஒரு வீடியோ மாதிரி எடுத்து ஒவ்வொரு டெஸ்ட்டோட ரிசல்ட்ஸையும் அவர் பார்த்துட்டு வா வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவான நோட்டில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்வியஸ்லி டெஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்து பக்காதான், பட் இருந்தாலும் இப்படி ஒரு மார்க்கெட்டிங் மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு மாறி எதுக்காக மூவ் ஆனாங்க அப்படிங்கிறது ஒரு சின்ன க்வெஸ்டனாக தான் இருக்குது. என்னோட ஒப்பீனியனில் வந்து கண்டிப்பாக அவங்க பண்ணதுக்கு ஒரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டாடா வந்து எவ்வளோ தூரத்துக்கு சேஃப்டியை ரொம்ப பெருமைப்படுத்தி பூஸ்ட் பண்ணி அவங்களோட மார்க்கெட்டிங் இமேஜை வந்து பிராண்ட் பண்ணுறாங்களோ அதுக்கு ஒரு போட்டியாக இதை வந்து அவங்க பண்ணதில் பெரிய தப்பு இல்லை அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியனாக இருக்குது. பட் உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதையுமே நீங்கள் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள். கடைசியாக நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, இந்த நியூ டிசைர் வந்து 5 star வாங்கினதில் பாதிக்கப்பட போகிறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த சப்4 meter அந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் அந்த 3 cylinder வெஹிக்கிள்ஸ் நிறைய கன்சிடர் பண்ணுறவங்க வந்து, அதாவது டிகார் வந்து அவுட்டு, கண்டிப்பாகவே வந்து அவுட்னு சொல்லலாம். என்னென்னா மற்றபடியே வந்து டிகாரோட சேல்ஸ் வந்து கம்மியாயிருச்சு. அமேஸோட இது வந்து அமேஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு 4 star ஈக்குவலண்டாக இருக்கும் அப்படின்ட்டு எல்லாருமே நம்பி வாங்குற ஒரு ப்ராடக்ட், இன்றைக்கி வந்து டிசைர் நியூ டிசைருமே வந்து 5 star வாங்கி அதோட பெட்டரான ஃபியூல் எஃபிஷியன்சி கொடுக்கக்கூடிய ஒரு கார் அப்படின்ற ஒரு ப்ரொஜெக்ஷனுக்கு வரும்போது அமேஸோட சேல்ஸ் கண்டிப்பாக டவுன் ஆகும் போது, பட் டைம் வில் டெல். என்னென்னா அமேஸோட அப்டேட்டுமே சீக்கிரத்தில் வருது. அந்த அப்டேட்டட் அமேஸில் வந்து ஏதாவது ஒரு ரெவல்யூஷனரியான ஒரு விஷயம் அவங்க பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அதுவுமே வந்து கிரவுண்ட் பிரேக்கிங்காக நெக்கனக்கான காம்படிஷன் வந்து சுசுக்கியோட ப்ராடக்ட்டுக்கும் ஹாண்டாவோட ப்ராடக்ட்டுக்கும் இருக்கும். ஆராவோட சேல்ஸுமே வந்து கொஞ்சம் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னென்னா மெயினான விஷயம் வந்து ஆரா என்ன தான் ஃபங்கியான இன்டீரியர்ஸ் இருந்தாலும் ஒரு அந்த எக்ஸ்டீரியர் பொறுத்தவரை ஒரு மிக்சட் ஒப்பீனியன்ஸாக, சிலருக்கு பிடிக்கும் சிலருக்கு பிடிக்காது அப்படிங்கிறதுல, பட் டிசைர் வந்து ஓவரால் அந்த டிசைன் வந்து சூப்பர் ஒர்க் அவுட்டாக இருக்கிறதுனால இந்த டிசைருக்கு வந்து கண்டிப்பாக ஒரு அப்பர் ஹேண்டாக
அந்த சப் 4 மீட்டர் செடான் செக்மெண்ட்டில் வந்து நம்பர் ஒன்னாக கண்டிப்பாக இருக்க போகுது. சப் 4 மீட்டர் எஸ்யூவிஸ், அதாவது இந்த மேக்னைட் இந்த மாதிரி கார்ஸ் யோசிக்கிறவங்களுக்கும் இன்னொரு நல்ல அல்டர்னேட்டிவாக இந்த டிசைர் வந்திருக்கு அப்படிங்கிறது என்னோட கமெண்ட்ஸ். ஒரு ராவான வீடியோ, பேசிக்காக வந்து அந்த ப்ராடக்டோட 5-star ரேட்டிங், அதுக்கப்புறம் வந்து எங்கெங்கே மார்க்கெட்டில் மூவ்மெண்ட்ஸ் நடக்க போகுது அப்படிங்கிறத ஒரு சின்ன அனாலிசிஸாக வந்து ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்தா, இன்ஃபர்மேஷனாக இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சா அப்படிங்கிறதையுமே சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு ஒப்பீனியனேட்டட் வீடியோஸ் வந்து, கேஷுவலான டாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏதாவது இந்த மாதிரி ஹாட்டான டாபிக்ஸ் வரும்போது நாங்கள் அதையுமே வந்து கவர் பண்ணுறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சேனல் க்ரோ ஆகிறதுக்குமே ஹெல்ப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை.